சிவாய். அன்பார்ந்த சீனியர் சொன்னீர்களே, ஐபிஎலுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு வரோம். இது 5வது மேட்ச்சு. இப்போ நம்ம வந்து அதாவது 23 செப்டம்பர் 2020 மாலை 6 மணிக்கு வந்து அபுதாபியில் மேட்ச் நடக்குது. இந்த அபுதாபியில் நடக்கிற மேட்சுக்கு வந்து ரேண்டமாக நம்பர் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு அதாவது கேபி ஓரரி மெத்தடில் நம்ம ஜோதிடம் கட்டங்கள் அமைத்து பார்த்துட்டு வர்றோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்சுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 மேட்சில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம சொன்னபடி ஜெயிச்சிச்சு, மற்ற 2 மேட்ச் வந்து சரியாக வரல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4வது மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சுக்கு நம்ம இன்றைக்கே ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு எப்படி வின் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம நண்பர் சொல்லியிருந்தார், இந்த இது சரியாக வரலைன்னா சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நம்ம வந்து இது ஒரு முயற்சியை தான் பண்ணுறோம். நம்ம வந்து இதை வந்து இப்படி தான் வரும் அப்படின்னு அறிந்துட்டு கூற முடியாது. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு வந்து அவ்வளோ யாரும் பலன்னு சொல்கிறது இல்லை. நான் இப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கான இதெல்லாம் கிடைக்கல சரியாக. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம். அது மாதிரி எவ்வளோ ரன் அடிப்பாங்கன்னு பார்த்துட்டு வர்றோம் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு புது முயற்சியும் பண்ணுவோம். இப்போ 3 வீடியோவுக்கு வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தோம், அதாவது கேபி மெத்தேட்லேயே. இதில் வந்து ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னெடுத்து வச்சுருக்கோம், எப்படி வந்து அமையும் பார்ப்போம். இப்போ வந்து கொல்கத்தா நைட் ரைடரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேகேஆர் என்ன, அதுக்கு வந்து ரேண்டம் நம்பர் வந்து 222. அதே போல் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 233. ஸோ இந்த மாதிரி நம்பரு வந்து ரேண்டமாக அமைஞ்சிருக்கு சரிங்களா. இதில் வந்து ஃபார்ச்சுனாக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கட்டம் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த கிரேட் நிறையில் ஃபார்ச்சுனா வந்து ராகு அப்படி இருக்குது, அதாவது சப்லாட். இந்த சப்லாட் வந்து ராகு வந்து 4th ப்ளேஸில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 4th ப்ளேஸில் ப்ளேஸ் ஆச்சுனாவே கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20க்கு 5 மார்க் கொடுத்துட்டோம். அதாவது வந்து க்ரிட்டீரியா வந்து 5 க்ரிட்டீரியா வச்சு அதில் வந்து மார்க் கொடுத்து நம்ம இதில் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்புறம் செகண்ட் சப்லாட் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா சாட்டன். அவர் வந்து 11th ப்ளேஸில் இருக்கார், அதனால் 20க்கு 20 கொடுத்துட்டோம். 6th ஜூபிட்டர், அவர் 11th சப்லாடாக இருக்கார். ஸோ அதனால் வந்து அதுக்கும் என்ன பண்ணுறோம் 20 கொடுத்துட்டோம். 10th பார்த்திங்கன்னா வந்து ராகு, அவர் 4th இருக்கார், ஆல்ரெடி வந்து அதை டென்ஷனை க்ரியேட் பண்ணுவார். ஸோ 20க்கு 5 தான் கொடுத்துருக்கோம். ராகுக்கும் அதை அடுத்து 11th அதே மாதிரி தான் 20க்கு 5 கொடுத்துருக்கோம். அப்படி டோட்டலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 55 வந்துருச்சு 100க்கு சரிங்களா. இப்போ அடுத்து மும்பை இந்தியன்ஸை பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸும் சேம் அதே ஃபார்ச்சுனா தான், ஃபார்ச்சுனாவது ராகு தான் சப்லாடு. அந்த சப்லாடு வந்து எங்கே இருக்காருன்னு கேட்டால் 3rd ப்ளேஸில் இருக்கார். ஸோ 3rd ப்ளேஸுங்கிறது வந்து 2க்கு 2வது எடுக்கிறதுனால தாராளமாக வந்து அதுக்கு 20 கொடுத்துடலாம் சரிங்களா. அடுத்து 2nd ப்ளேஸ் வந்து மெர்க்குரி. மெர்க்குரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 7th ப்ளேஸில் இருக்கார். ஸோ அது வந்து எதிராளிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து 20க்கு 0 போட்டோம். 6th ஜப்லாட் வந்து பார்த்திங்கன்னா சேட்டன், அவர் வந்து பார்த்திங்கன்னா 11th இருக்கிறனால வந்து 20க்கு 20 கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு, அதாவது 10th-க்கும் 11th-க்கும் ராகு தான். ஸோ அது வந்து 3rd ப்ளேஸில் இருக்கிறனால வந்து 10 மார்க் மட்டும் கொடுத்துருக்கோம் சரிங்களா 20. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து 60 மார்க் வாங்கிருச்சு. ஸோ இப்போ பார்த்தா மும்பை இந்தியன்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி காமிங் சரிங்களா. ஏன்னா ஒரு 5% அதிகமாக இருக்கே. ஸோ இப்போ இப்படி இந்த கையில் வச்சுட்டு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதாவது லக்னா லார்டில் சப்லார்டு எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். ஜூபிட்டர், ஜூபிட்டர் வந்து இங்கே எப்படி இருக்கிறாரு, 11th ப்ளேஸில் இருக்கிறாரு. அவருக்கு நட்சத்திரம் கொடுத்தவரும் 7th ப்ளேஸில் இருக்கார். இந்த நட்சத்திரம் கொடுத்த 7th ப்ளேஸில் இருக்கிறனால அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸ், அதாவது எதிராளிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும். சரி இங்கே எப்படி இருக்கிறான்னு பார்த்தா லக்னா லா சப்லார்டு பார்த்திங்கன்னா மெர்க்குரி, அவர் வான நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது இங்கே, மெர்க்குரி வான நட்சத்திரம் செவ்வாய், அதாவது மார்ஸ். மார்ஸ் இங்கே எங்கே இருக்கார், ஒரு 1st ப்ளேஸில் இருக்கார். ஸோ இவருக்கு வந்து அவர் விட்டு கொடுத்தது இவருக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உண்டாக்குது யாருக்கு, மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸோ இப்போ அதுலேயும் பார்த்தா மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை கொடுக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு இந்த 50-50 ஆப்ஷன் மாதிரியே தான் போயிட்டுருக்கு. சரி இப்போ வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா மூன் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். மூன் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து 9வது வீட்டில் இருக்கார், யாருக்கு, மும்பை இந்தியன்ஸுக்கு.
ஸோ அப்போ வந்து என்னது மூணு ஒன்பதாவில் இருந்தால் ஸோ அப்போ 10 ஒன்பதாவில் இருக்கிறனால அது வந்து ஒரு வாய்ப்பை கம்மி பண்ணுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த செயலில் வந்து அதிகமாக இருந்த மாதிரி வந்து மூணுடைய பொசிஷனை பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே மூணுடைய பொசிஷன் வந்து என்ன ஆச்சு 10th இருக்குது. ஸோ வாய்ப்பு கொடுக்குற மாதிரி காமிக்குது. இப்போ பார்த்தா KKR வந்து அதிக லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ் காமிச்சிது, ஒரு ஆப்ஷன் வந்து KKR காமிக்குது. சரி, இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இந்தியன் இந்த இது மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருமா இல்லை KKR ஜெயிச்சிருமா சொல்லலாம்னா கொஞ்சம் சந்தேகத்துக்கான விஷயந்தான், ஒரு டவுட்டான விஷயந்தான். சரி, இப்போ அடுத்து அந்த டீமில் எப்படி யார் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு முடிவு வரலாம் இல்லையா. சரி, நம்ம அந்த முடிவுக்கு போவோம். இப்போ அதாவது 23 வந்து உடல் எண், அதாவது ரெண்டையும் கூட்டினா 5 நம்பர் வருது. அந்த மொத்தத்தையும் கூட்டினுச்சுல 2, 23, 9, 2020 அப்படி மொத்தமாக கூட்டும்போது உயிரெண் என்ன வருதுன்னா 9 வருது. ஸோ 9 வர்றதுனால அப்போ என்னது 5, 9 லக்கியான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5, 9, 6, 3 இதெல்லாம் லக்கியான நம்பர். பேட நம்பர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லக்கி அற்ற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 7. இதை என்ன பண்ணுறோம், அந்த டீமில் விளையாடுறாங்களே அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, உடல் எண், அந்த உடல் எண் இருக்குல்ல, அந்த உடல் எண்ணா எது, அதாவது வந்து அவர் 25 பிறந்திருந்தானா 7, 23 பிறந்தானா 5. அதை அந்த கான்செப்டை வச்சு யார் அன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு பார்ப்போம். KKRல பண்ணால் பார்த்தீங்கன்னா தினேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வாய்ப்பு இருக்கு காமிக்குது. அப்புறம் மோரிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நியூட்ரலாக இருக்குது. வேரியனும் நியூட்ரலாக இருக்குது. யாதவ் மட்டும் நல்லா குட் பர்ஃபார்மர் பண்ணுவார் காமிக்குது. அப்புறம் மோர்கான் அவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் காமிக்குது. குமின்ஸ் அவர் 8 வாங்கியிருக்கு, அது கொஞ்சம் பர்ஃபார்ம் கம்மியாக இருக்குது, அதுவும் நியூட்ரலாக இருக்குது. நரேனும் வந்து 8 வாங்கியிருக்கு, அதுவும் நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ ரூசல் பார்த்திங்கன்னா வந்து 2 நம்பர், அதை கூட்டினா 2 நம்பர் வருது. ஸோ அப்போ அது வந்து ரொம்ப பேடாக இருக்கும், ஏன்னா வந்து அந்த டேட்டோட மேட்ச் ஆகலை. ஆனால் அது சித்தார்த்து 3 வாங்கியிருக்காரு, அந்த டேட்டாவோட மேட்ச் ஆகுது, லக்கி நம்பரோட மேட்ச் ஆகுது, அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதாக காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க காமிக்குது, குட் பர்ஃபார்மன் பண்ணுவாங்க காமிக்குது. சரி, இங்கே எத்தனை பேருக்கு பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா. மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா கூட்டினா 3 நம்பராக வருது. ஸோ அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். காக் கூட்டினா 8 நம்பர் வருது, அவர் நியூட்ரலாக இருப்பார். தேஷ்முக் கூட்டினா 3 நம்பராக வருது, நிச்சயம் வந்து அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஆதித்யா 7 நம்பராக வருது, ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். திவாரி 3 நம்பராக வருது, அவரும் பர்ஃபார்மன் பண்ணுவார். குமரக் அவர் பார்த்திங்கன்னா 6 நம்பர் வருது, அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். குணால் பாண்டியா அவர் 6 நம்பர் வருது, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். பொலாட் 3 நம்பராக வருது, அவர் நல்லா பர்ஃபார்மன் பண்ணுவார். ஷாகர் 4 நம்பராக வருது, அவர் நியூட்ரலாக இருப்பார். ஹார்திக் பாண்டியா வந்து 11 நம்பர், அதை 2 நம்பராக வருது கூட்டினா. ஸோ அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நம்ம வந்து 6 பேர் தான் இதில் வந்து நல்லா காமிக்கிறாங்க. அப்போ அங்கே 4 பேர், இங்கே 6 பேர். ஸோ அப்போ என்னாச்சு, மும்பை இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களே, மும்பை இந்தியன்ஸுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் அந்த இது மேட்ச்சில் வந்து வின் பண்ணுவாங்க, அதாவது முதல் வெற்றியை பதிவிடுவாங்கன்னு பார்க்கலாம். இந்த நண்பர்களே, இந்த முயற்சியில் நம்ம வந்து அதாவது வெற்றி கிடைக்குமா அப்படின்னு நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த மேட்சில் மனம் தளராமல் நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸை பண்ணுவோம், நிச்சயம் வந்து வெற்றி கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகர் சுபு, வணக்கம்.